எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கும்ப லக்னத்தை பற்றியும் கும்ப லக்னாதிபதி சனியை பற்றியும் முழுமையாக பார்க்க போகிறோம். கும்பம் ஒரு ஸ்திர லக்னம், ஒரு ஆண் லக்னம், ஒரு காற்று லக்னம். கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அவிட்டம் தலையற்ற நட்சத்திரம், சதயம் முழு நட்சத்திரம், பூரட்டாதி காலற்ற நட்சத்திரம். நான் முன்னரே சொன்ன மாதிரி நட்சத்திரங்களை பற்றி பொறுமையாக பார்க்கலாம். இப்போது இந்த கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலத்தை பற்றி பார்ப்போம். கும்பம் சனியோட ஆட்சி வீடு, சூரியனுக்கு பகை வீடு, சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் குருவுக்கும் சமமான வீடு, சுக்கிரனுக்கு நட்பு வீடு, ராகு கேதுக்களுக்கு பகை வீடு. கும்ப லக்னக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன், யோகம் இல்லாதவர்கள் வந்து சந்திரனும் குருவும் செவ்வாயும், ராஜயோகத்தை கொடுப்பவர்கள் வந்து சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் நிச்சயம் அது ஒரு ராஜயோகத்தை வந்து இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அதே போல் கும்ப லக்னத்திற்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றும் வல்லமை கொண்ட முக்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா புதன் சுக்கிரன் சனி இந்த மூணு பேர் தாங்க. இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரிதான், அது வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க, சரிங்களா? நிம்மதியான வாழ்க்கையை வந்து சுக்கிரன் தான் வந்து தீர்மானிக்கிறாரு. பாக்கியாதிபதியான ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் தான் வராரு, சரிங்களா? அதனால் வற்றாத ஜீவனையும் பணத்தையும் நிச்சயமாக வந்து இந்த பாக்கியாதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு, சரிங்களா? கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் முகத்தோற்றத்தில் சாந்தமும் அமைதியும் குடிகொண்டிருக்கும். இவங்க வந்து எப்போவுமே எல்லா விஷயத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு தான் வந்து இவங்களுடைய எல்லா செயல்களையும் வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. உறுதியான கொள்கையுடையவர்கள், பொறுமைசாலி, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே அல்லது யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது எல்லா விஷயத்தையுமே தத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்குறதுல வந்து இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்ன திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு இந்த லக்னக்காரங்க தான். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி அபரிவிதமானது, சரிங்களா? அதே மாதிரி பிறரை எட போடுவதில் இவங்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ஆனால் வெளிப்புற தோற்றத்திற்கு எதுவும் அறியாதவர்கள் போல் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நுட்பமாக அறிந்து தம் கருத்தை தக்க தருணத்தில் தயங்காமல் வெளிப்படுத்துபவர்கள் இந்த லக்னக்காரர்கள் மட்டும்தான். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய நட்பு கிடைப்பது மிகவும் உன்னதமானது. அதே மாதிரி இவங்க எல்லார்கிட்டையும் வந்து அன்பாகவும் பெருந்தன்மையோடையும் தான் பழகுவாங்க. சிலர் குடும்ப பொறுப்பை சிறு வயதிலே ஏற்பார்கள், சரிங்களா? இவங்களுடைய வாழ்க்கை நன்கு வசதியாக அமையும். ஆனால் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை இவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். கும்ப லக்னத்தில் தோன்றியவர்கள் நியாயம் அநியாயம் இவற்றை தெளிவாக யாராக இருந்தாலும் பயமின்றி எடுத்து சொல்பவர்களாக இருப்பார்கள். கும்ப லக்னத்தில் பிறந்த பெண் என்றால் உயர்ந்த நற்குணங்களை கொண்டவளாக இருப்பாள். அந்த லக்ன பெண் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ளலாம். வாழ்க்கை அசத்தலாக இருக்கும். இதற்கு நேர்மாறான கருத்து இருந்தால் தயவுசெய்து உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. அதுக்குண்டான விளக்கத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்பொழுது கும்ப லக்னாதிபதியான சனி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கும்ப லக்னாதிபதி சனி லக்னத்தில் நின்றால் மிகவும் அழுத்தமானவர்களாக இருப்பார்கள். பெண்களால் அதிகம் நேசிக்கப்படுபவர்களாகவும் ஒரு விதமான ஈர்ப்பும் வசீகரமும் உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக கடுமையான உழைப்பாளியாக இருப்பீர்கள். பொதுவாக சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை அசுபர், இயற்கை அசுப கிரகம். ஆனால் கும்ப லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் அது விதிவிலக்கு, சரிங்களா? சனியானவர் இந்த இரண்டு லக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த லக்னத்திலே இருந்தால் அது ஒரு விசேஷமான தகுதியாலையும்
நல்ல சிறப்புகளையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் நின்றால் நீங்கள் நிச்சயமாக வந்து போஜன பிரியராக இருப்பீங்க. அதாவது ருசிக்காக 5 கிலோமீட்டர் இருந்தாலும் தேடி போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பணத்தை கொடுப்பாரு. அதே சமயத்தில் அந்த பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அவரே கொடுப்பாரு, சரிங்களா. அதே மாதிரி தாயிடம் மிகுந்த பக்தி வந்து உண்டாகும், ஆனால் சகோதரர்களுடைய பாசம் வந்து இருக்காது. இப்போ லக்னாதிபதி சனி 3ஆம் வீட்டில் நின்றால் அறிவு ஆற்றல் இந்த இரண்டையும் வந்து அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி தருவார். இந்த 3வது வீடு அப்படிங்கிறது வந்து சனிக்கு வந்து நீச்சமான ஒரு வீடு. அதனால் வந்து இவருக்கு வந்து தைரியம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இவருக்கு வந்து இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி இருப்பதற்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. அப்படி சகோதரர் சகோதரி இருக்கும் பட்சத்தில் அவர்களால் கடுகளவும் இவர்களுக்கு நன்மை ஏற்படாது. லக்னாதிபதி சனி 4ஆம் வீட்டில் என்றால் 4வது வீடு அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். இந்த இடத்துல வந்து சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சியை வந்து கொடுப்பார், சரிங்களா. ஆனால் வந்து அதே சமயத்தில் கவலையும் கொடுப்பார், குடும்பத்திலிருந்து பிரியவும் வைப்பார். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் உள்ள சனியால் தந்தை வழியில் நலக்குறைவு சொத்துக்கள் இருக்காது, வீடு வண்டி வாகன விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். லக்னாதிபதி சனி 5ஆம் வீட்டில் நின்றால் எல்லோரும் வேண்டுமென்று விரும்புவீர்கள், எல்லோரையும் ஒன்று சேர்ப்பீர்கள், ஆனால் சட்டென்று நீங்கள் மட்டும் பிரிந்து விடுவீர்கள். உங்களுடைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்தாலும் அவ்வப்பொழுது அவர்களை உதாசனப்படுத்துவீர்கள். அதாவது உங்களை யாருமே வந்து சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அதற்கு காரணமும் நீங்கள் தான். அது உங்களுக்கும் நல்லா தெரியும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. அதாவது வாழ்க்கையை ஒரு திருவிழா போல எப்பொழுதும் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். லக்னாதிபதி சனி 6ஆம் வீட்டில் நின்றால் 6ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து சனிக்கு வந்து ஒரு பலம் குறைந்த ஒரு இடம். அதாவது 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து சனிக்கு வந்து பகையான வீடு, அதாவது பகைவர்களால் ஒடுக்கப்படுபவர்களாக இருப்பார்கள், சரிங்களா. அதான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 6ல வந்து ஒரு கிரகம் வந்து மறைஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அதாவது லக்னாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் அவர் வந்து 6ஆவது வீட்டில் வந்து மறையிறது வந்து இவருக்கு வந்து சரியான ஒரு இடம் கிடையாது, சரிங்களா. அதே மாதிரி 6ல் உள்ள சனி பிறந்த குடிக்கே நாசம் தேடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது கொடுத்துரும், சரிங்களா. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பல சோதனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். லக்னாதிபதி சனி 7ஆம் வீட்டில் நின்றால் முதல் விஷயம் திருமணத்தை தாமதப்படுத்தும், அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். அதாவது ஆண்கள் ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் தகாத பெண்களுடைய சேர்க்கை வந்து உண்டாகும், சரிங்களா. கீழ்த்தரமான செயல்களை வந்து ஜாதகர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். லக்னாதிபதி சனி 8ஆம் வீட்டில் நின்றால் 8ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து இந்த கும்ப லக்னத்திற்கு சனிக்கு வந்து ஒரு நல்ல இடம், சரிங்களா. தொல்லைகளை வந்து கொடுத்தாலும் ஆயிலை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும், அதாவது ஆயிலை வந்து அதிகரிக்கும். அடுத்து லக்னாதிபதி சனி 9ஆம் வீட்டில் நின்றால் 9வது வீடு அப்படிங்கிறது வந்து கும்ப லக்னத்திற்கு சனிக்கு உச்ச வீடு. ஸோ எல்லா விதமான செல்வத்தையும் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் இந்த 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. பொதுவாக வந்து கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, ஆனால் கும்ப லக்னத்தில் பிறந்து 9வது வீட்டில் வந்து சனி இருக்க பிறந்தவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள், மிகவும் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். அதே போல் விரோதிகளை வெற்றி காண்பான், அரசு மூலம் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் வந்து நிச்சயமாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதிக லாபம் வந்து இந்த 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து கொடுப்பாரு. அடுத்து லக்னாதிபதி சனி 10ஆம் வீட்டில் நின்றால் 10ல் உள்ள சனி ஜாதகரை பணக்காரராக்குவார், உயர்ந்த ஸ்தானத்தை நிச்சயமாக கொடுப்பார், பெரிய நிர்வாகியாக விளங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து கொடுப்பாரு. அடுத்து லக்னாதிபதி சனி 11ஆம் வீட்டில் நின்றால் 11ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம். ஸோ இந்த இடத்துல வந்து சனி இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சொத்து சேர்க்கை, நிறைய வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு வருமானத்தை வந்து அது கொடுக்கும், சரிங்களா.
நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து அதை கொடுக்கும். அடுத்து லக்னாதிபதி சனி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 வீட்டில் நின்றால் இவர் சேர்த்த செல்வத்தை வந்து அழிக்கிறதுக்கு இவரே காரணகர்த்தாவாக இருப்பார். எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து இவர் தொடங்கி எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்தாலும் கூட இவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் இவரே தான் இருப்பார். ஏனென்றால் லக்னாதிபதியும் அவரே, விரயாதிபதியும் அவரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.